தண்ணீர் லாரி மோதி பள்ளிச் சிறுமி உயிரிழந்த நிலையில் சென்னையில் இந்த ஆண்டில் மட்டும் விதிமீறல்களுக்காக 14 தண்ணீர் லாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் முறையற்ற போர்வெல் மற்றும் மின் இணைப்புகளை துண்டிக்க செங்கல்பட்டு ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். சென்னையில் பிரதானமான அண்ணா சாலை, காமராஜர் சாலை உள்ளிட்ட 22 முக்கிய சாலைகளில் தண்ணீர் லாரிகளை இயக்க அனுமதி கிடையாது. மீறி இயக்கினால் போக்குவரத்து காவல்துறை மூலம் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை செய்துள்ளது. மேலும் பள்ளி செல்லும் நேரமான காலை 7 மணி முதல் 11 மணி வரையும் மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரையும் தடை செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் இந்த ஆண்டு இதுவரை விபத்தை ஏற்படுத்திய 140 வாகனங்களுக்கும் தண்ணீர் ஏற்றி வந்த 14 லாரிகளுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். இதற்கிடையே பள்ளிச் சிறுமி உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து ஆய்வு செய்த செங்கல்பட்டு ஆட்சியர் ராகுல்நாத் கோவிலம்பாக்கம் சாலையில் சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் நடந்து முடிந்த இடங்களின் நடுவே சென்டர் மீடியன் அமைத்து இருசக்கர வாகனங்கள் செல்ல வழிவகை செய்ய காவல்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் கீழ்கட்டளை ஏரியை ஒட்டி நன்மங்கலம் ஏரி கிணறுகளில் முறைகேடாக தண்ணீர் எடுத்து லாரிகள் மூலம் விநியோகம் செய்வதை தடுக்க அப்பகுதியை ஆய்வு செய்த ஆட்சியர் முறையற்ற போர்வெல் தொடர்புகள் மற்றும் மின் இணைப்புகளை துண்டிக்க உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து முறையற்ற 16 போர்வெல் தொடர்புகள் மற்றும் 34 மின் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டன. மேலும் தண்ணீர் லாரி மற்றும் இதர லாரிகள் செல்வதற்கான நேரம் முறைப்படுத்தப்படும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சாந்தகுமார்.